ஆல் இந்தியா ரேடியோ இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக், வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக், வாக்காளர் ஜங்ஷன். வணக்கம் நேயர்களே, வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் பாரதி. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் பாரத் பேசுறேன். என்னுடைய வணக்கங்களையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு மார்ச் மாசத்தோட கடைசி நாள். அதோட இந்த மாசம் நாம எல்லாருமே ரொம்ப உற்சாகமா இருந்தோம் இல்லையா பாரத்? ஆமா பாரதி, ரொம்ப உற்சாகமா இருந்தோம் இந்த மாசம். வாங்க பாரத், பாரதி என்ன விஷயம்? வாங்க வாங்க தேர்தல் மாமா. வணக்கம் மாமா. என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த மாசம் பல பண்டிகைகளை கொண்டாடிட்டு இருந்தோம்ல, அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஆமா பாரத், அதோட இந்த ஜனநாயக பண்டிகையும் தான். பாருப்பா, மறந்தே மறந்துட்டேன். இதே மாசத்துல வடகிழக்குல மேகாலயா, நாகாலாந்து, அப்புறம் திரிபுரா மாநிலங்களோட தேர்தல் முடிவுகள்லாம் அறிவிக்கப்பட்டது. இப்ப அங்க புதிய அரசாங்கங்கள் செயல்படவும் தொடங்கிட்டாங்க. அப்ப இந்த ஜனநாயக விழாவையும் நாம ஏன் செலிப்ரேட் பண்ண கூடாது? அதான நம்ம வாக்காளர் ஜங்ஷனு. அடேங்கப்பா, இன்னைக்கு வாக்காளர் ஜங்ஷனோட சூழலே வித்தியாசமா இருக்கே. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க உங்களுக்காக ஜங்ஷன்ல, ஜங்ஷன்ல ரயில்வே ஸ்டேஷன் இல்லமா, வாக்காளர் ஜங்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். முடிவு பண்ணி இருக்கிற தலைப்பு இவிஎம் விவிபேட். ஆஹா ஆஹா, தேர்தல் மாமா, உங்களுக்கும் இந்த சூழலோட உற்சாகம் தொத்திக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா பாரதி, அப்புறம் இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? விஷயத்தை ஆரம்பிக்கலாமே, என்ன கல்பனா? சரிதானே? ஆ சரி பாரத், இந்த இவிஎம் பத்தியும் விவிபேட் பத்தியும் நம்ம முன்னையே நேயர்கள் கிட்ட பேசியிருக்கோம். ஆமாமா, ஆனா இது ரொம்ப முக்கியமான விஷயம். முதன் முதல்ல தேர்தல்ல 1998 வருஷம் இவிஎம் பயன்படுத்த ஒரு கருத்தொற்றுமை ஏற்பட்டது. அப்புறம் அதே வருஷம் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், அப்புறம் டெல்லியின் 16 சட்டமன்ற தொகுதிகளில் இந்த இவிஎம் உபயோகப்படுத்தப்பட்டுச்சு இல்லையா கல்பனா? ஆமா, அது மட்டும் இல்லாம 1999 வருஷம் 46 நாடாளுமன்ற தொகுதிகள்ல, அதுக்கப்புறமா 2000 ஹரியானாவோட 45 சட்டமன்ற தொகுதிகள்லயும் இவிஎம் பயன்படுத்தப்பட்டுச்சு. அப்புறம் கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்காளம், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட 2001 சட்டமன்ற தேர்தல் முழுவதுமாக இந்த இவிஎம் பயன்படுத்தப்பட்டது. அப்புறம் 2004 வருஷம் நாடாளுமன்ற தேர்தல்ல மொத்தம் 543 தொகுதிகள்ல இவிஎம் பயன்படுத்தினாங்க. அடேங்கப்பா, இத பத்தி தெரிஞ்சுக்க எவ்வளவு விஷயம் இருக்கு. அதனாலதான் நேயர்களே, வாக்காளர் ஜங்ஷனோட இந்த பகுதியில நாங்க உங்களுக்கு சொல்ல போறோம் இவிஎம் பத்தி, அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின், அப்புறம் ஓட்டர் வெரிஃபியபிள் பேப்பர் ஆடிட் ட்ரெயில் விவிபேட், அதை பத்தியும் சொல்ல போறோம். இதெல்லாம் எப்படி பயன்பாட்டில் கொண்டு வர்றாங்க, அப்புறம் இது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் இப்போ நாங்க உங்களுக்கு சொல்ல போறோம். ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொரு வாக்காளருக்கும் இந்த விஷயத்தை பத்தி தகவல்கள் விவரங்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். அதனால நேரத்தை கடத்தாம சீக்கிரம் சொல்லுங்க மாமா. பாரதி சொல்றமா, அதாவது இவிஎம்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். 1999 வருஷத்துக்கு முன்னால நாடு முழுக்க வாக்கு சீட்டு தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காக வாக்குப்பட்டி எடுத்துட்டு வரணும், அது ரொம்ப நேரம் வேற பிடிக்கும், அதுக்கு மேல ஓட்டு எண்ண நிறைய நேரம் ஆகும், அப்புறம் வாக்கு சீட்ல முத்திரை பதிக்கணும், அந்த மை வேற சின்னத்துல படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அந்த வாக்கு சீட்டு செல்லாத வாக்கா இன்வேலிடா கருதப்பட்டதுன்னா என்ன பண்ண முடியும்? ஆனா இப்ப இருக்கிற இவிஎம் வாக்காளர்களுக்கு வசதியா, மிக உறுதியா, அப்புறம் வாக்களிக்க உதவிகரமா இருக்கு. பிரமாதம் மாமா, இவிஎம் பத்தின எவ்வளவு விஷயங்களை எளிமையாவும் விளக்கமாவும் எடுத்து சொல்லியிருக்கீங்க. சரி, இப்ப அந்த விவிபேட்டை பத்தியும் சொல்லுங்களேன். இந்த விவிபேட் ஒரு வாக்காளர் வாக்களித்ததற்கான ஒரு உறுதி சீட்டு. இதனால வாக்காளர்களுக்கு ஃபீட்பேக் கிடைக்குது. அதாவது தொழில்நுட்பம் மூலமா இது மாதிரி ஒரு முறை இருக்கிறதுனால அவங்களுடைய ஓட்டு சரியா செலுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மன நிறைவை வாக்களிக்கிறவங்களுக்கு கொடுக்குது. ஆனா மாமா, இவிஎம் விவிபேட் எப்படி வேலை செய்யுது? இவிஎம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிரிவுகள் இருக்கு. ஒன்னு கண்ட்ரோல் யூனிட், இது தேர்தல் அதிகாரி கிட்ட இருக்கும். இன்னொன்னு பேலட் யூனிட், அதாவது வாக்களிக்கும் இயந்திரம்.
இதுலதான் வாக்காளர்களாகிய நாம வாக்களிக்கிறோம். இந்த இரண்டு யூனிட்டுகளையுமே தயார் செஞ்சு வைப்பாங்க, அதாவது கண்ட்ரோல் யூனிட் மற்றும் பேலட் யூனிட். இந்த ரெண்டு யூனிட்டுகளும் கேபிள்களால மின்னணு முறையில இணைக்கப்பட்டிருக்கும். இதுல பேலட் யூனிட் மட்டும்தான் வாக்காளர்கள் ரகசியமா வாக்களிக்க வைக்கப்பட்டிருக்கிற மறைவின் பின்னால இருக்கும். பிரமாதம் கல்பனா, அப்படின்னா ஒவ்வொரு இவிஎம் யூனிட் அமைக்கிறதுக்கும் ஒரு நுட்பமான முறை இருக்கு, கரெக்டா? ஆமாம் பாரத், நீ சொல்றது ரொம்ப சரி. நம்ம வாக்களிக்க வசதியா இயந்திரத்தை ரெடி பண்ணி கொடுப்பாங்க, இதுக்கு அப்புறம் தான் வாக்காளர்கள் வாக்களிக்க முடியும். இவிஎம்ல போட்டியிடுற வேட்பாளரோட பெயர், சின்னம் இதெல்லாம் இடம்பெற்றிருக்கும். ஒவ்வொரு சின்னத்துக்கு நேரா ப்ளூ பட்டன் இருக்கும். வாக்காளர் எந்த வேட்பாளருக்கு வாக்களிக்க விரும்புறாரோ அந்த வேட்பாளருக்கு நேரா இருக்கிற நீல நிற பட்டனை அழுத்தணும். வாக்குச்சாவடியில இருக்கிற அதிகாரம் படிச்ச அதிகாரிகள்ல யாராவது அவங்க விருப்பப்படி வேட்பாளருக்கு ஆதரவா செயல்பட வாய்ப்பு இருக்கா கல்பனா? இந்த கேள்விய நேயர்கள் சார்பா நான் கேக்குறேன். எனக்கு தெரியும் இவிஎம்மின் அமைப்பு முறை ஃபுல் ப்ரூஃபா இருக்கும்னு. ஆமா, முதல்ல தேர்தல் அதிகாரி இவிஎம்மோட கண்ட்ரோல் யூனிட்ட வாக்களிக்க தயார் நிலையில வைக்கிறாரு. வாக்காளர் தனக்கு பிடிச்சமான வேட்பாளரை தேர்வு செஞ்ச பின்ன அவருக்கு வாக்கு செலுத்தின உடனே அந்த இவிஎம் இயந்திரம் லாக் ஆகிடும். இதுக்கப்புறம் அடுத்த வாக்காளர் உடனே வாக்களிக்க முடியாது. தேர்தல் அதிகாரி மீண்டும் அந்த இயந்திரத்தை செயல்பாட்டு நிலைக்கு கொண்டு வந்தா தான் வாக்களிக்க முடியும். அதுபடி பார்த்தா ஒரு முறை ஒரு வாக்கு அப்படிங்கிற அடிப்படையில தான் இவிஎம் செயலாற்றுது. இந்த இவிஎம் இயந்திரம் தனித்துவமாக செயல்படுது, அதாவது வேறு எங்கிருந்தோ வேறு தொழில்நுட்பம் கொண்டோ இத செயல்படுத்தவோ இயக்க வைக்கவோ முடியாது. அப்படின்னா இவிஎம் செயல்பாட்டுல எந்த வாக்கும் இன்வாலிடே ஆகுறது இல்ல, கரெக்டா? ஆமா பாரத், இவ்வளவு சொல்றதுக்கு காரணம் இதுதான். அதாவது இவிஎம் செயல்படுற முறைங்கிறது வெளிப்படைத்தன்மையான, பாதுகாப்பான, அப்புறம் குறையே இல்லாத ஒரு முறை. நான் பாரதம், பாரதமின் உள்ளே நான் சக்தியே, சக்தியின் உள்ளே சத்தியம் பாரத், சிவம் பாரத், பக்தி பாரத், சக்தி பாரத். இவிஎம் பத்தி தான் இவ்வளவு நேரம் பேசணும், இப்போ இது தொடர்புடைய விவிபேட் பத்தியும் கொஞ்சம் பேசலாமே. சரி, இவிஎம் விவிபேட் ஒன்னு இன்னொன்னுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. சந்தேகமே இல்ல தேர்தல் மாமா. வோட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரெயில், அதாவது விவிபேட், 2013 தேர்தல் ஆணையம் முதல் முதல்ல தொடங்கினாங்க. இதனால தேர்தல் செயல்முறை வெளிப்படையா மாறி இருக்கு. நீங்க எந்த அறையில அல்லது பகுதியிலிருந்து வாக்களிக்கிறீங்களோ பேலட் யூனிட் அப்புறம் விவிபேட் இந்த ரெண்டும் அந்த அறையில கேபிளோட உதவியோட கட்டுப்பாட்டு பகுதி, அதாவது கண்ட்ரோல் யூனிட்டோட எனர்ஜி இருக்கும். எப்போ வாக்காளர் தனக்கு பிடிச்ச வேட்பாளர் மற்றும் சின்னத்திற்கு எதிராக இருக்கிற ப்ளூ பட்டனை அழுத்துறாரோ அந்த வேட்பாளர் மற்றும் சின்னத்துக்கு பக்கத்துல ஒரு சிவப்பு நிற பல்ப் இருக்கும், அதுல லைட் எரியும். அது மட்டும் இல்லாம ஒரு நீண்ட பீப் சவுண்டும் கேட்கும். இப்படி வாக்காளர் தன்னோட கண்ணால பார்த்தும் காதால கேட்டும் தன்னோட வாக்கு சரியா செலுத்தப்பட்டிருக்கா அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்க முடியும். என்ன தேர்தல் மாமா, நான் சரியா சொல்லிருக்கேனா இல்லையா? ஆமா, ஓட்டு செலுத்தும் போது விவிபேட் ஒரு சீட்டை அச்சிடுது. அதுல தங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியின் தேர்தல் சின்னம், வேட்பாளர் பெயர் மற்றும் வரிசை எண் விவரங்கள் அச்சிடப்பட்டிருக்கும். இந்த சீட்டை பார்த்து வாக்காளர் அந்த நேரத்திலேயே கிராஸ் செக் பண்ணிக்கலாம், அதாவது அவருடைய ஓட்டு அவர் யாருக்கு செலுத்தினாரோ அத. இந்த தகவல் 7 நொடிகளுக்கு மட்டும் டிஸ்பிளே ஆகும். அந்த சீட்டு தானே எந்திரத்துல ஒரு மூடப்பட்ட பெட்டியில் பாதுகாப்பா இருக்கும். ஒருவேளை ஏதாச்சும் தொழில்நுட்ப கோளாறு ஆச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? ஆமா பாரதி, உன்னோட டவுட் நியாயமானதுதான். தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுறப்போ பேலட் யூனிட் இல்லனா கண்ட்ரோல் யூனிட், விவிபேட் அப்படின்னு எல்லா முழு அமைப்பையும் மாத்த வேண்டியிருக்கும். ஆனா ஒருவேளை விவிபேட் எந்திரத்துல மட்டும் கோளாறு ஏற்பட்டா அதுக்கு பதிலா வேற ஒரு விவிபேட் மிஷின் மட்டும் பொருத்துவாங்க. அதுக்கப்புறம் வாக்கு எண்ணிக்கை வரைக்கும் இந்த விவிபேட்டும் மத்த யூனிட்டுகளும் பத்திரமா பாதுகாக்கப்படும். விவிபேட்டோட பயன்பாடு முதன் முதல்ல 2013 செப்டம்பர் 4 நாகாலாந்து நோக்சேன் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல்ல பயன்படுத்தப்பட்டது. இதன் பயன்பாடு முழுமையா வர்றதுக்கு ஒரு தசாப்த காலம் ஆச்சு.
இந்தியாவில் 2014 பொது தேர்தலில் ஒரு முன்மாதிரி முயற்சியா ஒட்டுமொத்த 543 நாடாளுமன்ற தொகுதிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 8 தொகுதிகளான லக்னோ, காந்தி நகர், பெங்களூரு தெற்கு, மத்திய சென்னை, ஜாதவ்பூர், ராய்ப்பூர், பட்னா சாஹிப், அப்புறமா மிசோரம் இங்க இருக்கிற தேர்தல் தொகுதிகளில் ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரெயில் முறை துவங்கப்பட்டது. இதுக்கப்புறமா விவிபேட்டோட தொடர்புடைய அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பொதுவான பேச்சு வழக்குல நாம இவிஎம்னு சொல்றோம். 2017 சட்டமன்ற தேர்தல்ல ஒட்டுமொத்த கோவா மாநிலத்துல இந்த முறை அமல்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறமா 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது 543 நாடாளுமன்ற தொகுதிகளிலையும் இந்த வசதி உபயோகப்படுத்தப்பட்டது. இந்த இவிஎம்களும் விவிபேட்டும் வந்ததுக்கு அப்புறம் தேர்தல் நடைமுறைகள்ல அதிக அளவு வெளிப்படைத்தன்மை வந்திருக்கு. இவிஎம் எவ்வளவு பாதுகாப்பானது அப்படிங்கறத பத்தி தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்கலாமா? ஆஹா, கேட்போமே. தேர்தல் நடைமுறையில எல்லா செயல்களும் முக்கியமானது. எல்லா செயல்முறைகளின் போதும் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களின் பங்களிப்புக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. அதாவது, எப்போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அந்தந்த மாவட்டங்களுக்கு வருகின்றன, எந்த சேமிப்பு கிடங்களை அவை வைக்கப்படுகின்றன, அவற்றில் எப்போது போட்டியிடுபவர்களின் விவரங்கள் லோடு செய்யப்படும், அவை எப்போது வாக்குச்சாவடிக்கு வருகின்றன, எப்போது மாதிரி வாக்குப்பதிவு பயிற்சி நடக்கும், அதே போல வாக்கு எண்ணிக்கைக்கு வரும்போது இயந்திரங்களின் சீல் உள்ளிட்டவற்றை உறுதி செய்வது, இவை எல்லா கட்டத்திலும், அதாவது வாக்குப்பதிவின் போது, பெயர் பதிவின் போது, வாக்காளர்களாக தகுதி அடைந்த பிறகு இயந்திரங்கள் பிரித்து அனுப்பப்படும் போது எல்லா வேட்பாளர்களுக்கும் விவரங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. கூடவே இருந்து பார்க்கலாம். அனைத்து தேர்தல் இடங்களிலும் சிசிடிவி வைக்கப்பட்டிருக்கு, வீடியோ பதிவுகளும் செய்யப்படுது. அப்படின்னா எத்தனை நடைமுறைகள் இருக்கோ அனைத்திலும் அனைவரும் பங்கெடுத்துக்கிறாங்க. இவை மட்டுமல்லாம இணையதளத்துல எந்த இயந்திரம் எந்த பூத்துல இருக்குங்கிற விவரத்தையும் எல்லோரும் பார்க்கலாம். பாரம்பரியமான தேர்தல் முறையை ஒப்பிடும் போது இவிஎம் ரொம்ப எளிமையானது, சௌகரியமானது. பழைய செயல்முறை ரொம்ப சிரமமா இருந்துச்சு. நீண்ட வாக்குச்சீட்டு, அதை மடிக்கிற முறை, அப்புறம் பேலட் பாக்ஸ்ல அதை சரியா போடணும், அதுலெல்லாம் நிறைய குழப்பம் இருந்துச்சு. ஆனா இப்ப இவிஎம்ல எந்த குழப்பமும் இல்லை. பழைய வாக்குப்பெட்டியை ஒப்பிடும் போது இவிஎம் ரொம்ப லேசானது, போர்ட்டபிளும் கூட. இவ்வளவு ஏராளமான சிறப்புகளோட இவிஎம் தேர்தலை ரொம்ப பாதுகாப்பானதாகவும் நம்பிக்கைக்கு உரியதாகவும் ஆக்கிடுச்சு. சூப்பர் மாமா, எவ்வளவு அழகா புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நேயர்களே, நீங்களும் உங்களுடைய குரல் பதிவை ஒரு நிமிடத்துக்கு மிகாம எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9999031950க்கு அனுப்புங்க. இப்போ போன வாரத்துக்கான கேள்வி, சிஎஸ்ஓவின் ஃபுல் ஃபார்ம், அதாவது முழு விளக்கம் என்ன? அதுக்கான சரியான விடை சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன். இந்த சரியான பதில நாடு முழுக்க பல நேயர்கள் எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அதில் குலுக்கல் முறையில் வெற்றி பெற்ற நேயர் எஸ் சண்முக சுந்தரம், மணிநகரம், மதுரை, தமிழ்நாடு. உங்களுக்கு எங்கள் பாராட்டுக்கள். அப்புறம் இந்த வாரத்துக்கான கேள்வி, இந்தியாவில் முதன் முதலாக எப்பொழுது விவிபேட் பயன்படுத்தப்பட்டது? நேர்களே, கேள்வியை மறுபடியும் சொல்றேன். நம்ம நாட்டில் எப்ப விவிபேட் முதன் முதலாக பயன்படுத்தப்பட்டது? இந்த கேள்விக்கான விடைய வர திங்கட்கிழமைக்குள்ள 9999031950 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பிடுங்க. அதுல உங்க பெயர் முகவரியை அனுப்ப மறந்துடாதீங்க நேயர்களே. மீண்டும் சில புதிய தகவல்களுடன் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாரத், உங்கள் பாரதி, உங்கள் கல்பனா, மற்றும் உங்கள் தேர்தல் மாமா. தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக், வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக், வாக்காளர் ஜங்ஷன். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன்.